You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருடைய சமூகம் உங்களை பாதுகாத்து நடத்தட்டும். தேவாதி தேவன் இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் போனேன். என்னுடைய சொந்த ஊராராகிய தமிழ்நாட்டு பகுதியில் என்னுடைய தகப்பன் பிறந்த வளர்ந்ததான ஒரு இடம். அந்த இடத்திற்கு போகும்போது ரெண்டு குறிப்பிட்ட காரியத்தை நான் பார்த்தேன். போகிற வழியில் சில இடங்களில் பார்க்கும்போது வயல்வெளிகள் அப்படியே பச்சம் பசேன்னு சொல்லி பசுமையாய் கண்ணுக்கு எட்டுற தூரம் அளவு பசுமையான ஒரு காரியத்தை பார்த்தேன். நல்ல விளைச்சல்கள், நல்ல விளைச்சல்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது பெரிய நிலம், அதில் பாறைகள், அதுக்கு பிற்பட காய்ந்து போயிருக்கிறதான ஒரு சூழ்நிலை. எந்த பயிரும் அதில் முளைக்கப்படாத காய்ந்து போயிருக்கிற வெறுமையான ஒரு தண்ணீர் இல்லை, ஒரு கிணறு இல்லை, ஒரு நெல் விதைவதற்கான இல்லை ஏதாவது ஒரு விதையை போடும்போது அந்த விதையாகப்பட்டது அதில் வளர்ந்து பலனை கொடுக்கறதுக்கான அந்த சூழ்நிலை அந்த இடத்துல காணப்படவே இல்லை. இப்படி போல நிலத்தையும் நான் பார்த்தேன். ரெண்டு விதமான நிலம், ஒன்று நல்லா விளைஞ்ச நிலம், இன்னொன்று விளையாமல் விளைச்சல் கொடுக்காத ஒரு நிலம், காய்ந்து விடாய்த்து போயிருக்கிற தண்ணீர் கூட இல்லை. அப்படி அந்த இடத்துல ரெண்டு இடத்த நான் பார்த்தேன். இப்போது பாருங்கள், இந்த விதைக்கப்பட்டதான நல்ல விளைச்சல் கொடுத்ததான இந்த இடமானது நல்லா பண்படுத்தப்பட்டு இருக்கும், நல்லா பாதுகாக்கப்பட்டு இருக்கும். அதை நல்லா அவங்க கேர் எடுத்திருப்பாங்க. ஏறு விழுகிறதும் நல்லா விழுது. அதுக்கு பிற்பாடு விதைகளை விதைத்து அது பலன் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு இடம் பார்க்கும்போது அது காய்ந்து விடாய்த்து போயிருக்க, அதை கண்டுக்க ஆள் இல்லை. அது அப்படியே பராமரிக்கப்படாதபடிக்கு முடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு மனுஷனுடைய சூழ்நிலை கூட அப்படிதான். சில நேரத்தில் ரெண்டு விதமான காரியம் மனுஷன் சந்திக்கிறான். ஏற்றத்தாழ்வு, ஏற்றம் அப்படின்போது நல்ல உயர்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலை. உயர்ந்திருக்கும் போது வாழ்க்கை செழுமையாக இருக்கும், நல்ல தடபடலான வாழ்க்கை, நல்ல ஆகாரம் இருக்கும், துணிமணி இருக்கும், சாப்பாடு நல்ல, அவங்க உசந்திருக்கிறத பார்த்துருப்போம், நல்ல வேலைகள் இருக்கும். அதே இன்னொரு சாரார் எப்படின்னாக்கா ஏழ்மையான ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் வறுமைங்க, குடும்பத்தில் கஷ்டம், அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை. உழைச்சா தான், ஏதாவது போய் உழைக்கும் போது தான் ஆகாரம். ஒரு சாலை வேலை செய்யணும், ரோடு போடணும், ஒரு ரோடு வாரத்தில் பள்ளத்தை கொத்தணும், இல்லை ஒரு டெலிஃபோனு அந்த ஒயர்களை இன்டர்நெட் ஒயர்களை அமைக்கிறதான, இப்படி அவங்க உழைச்சா தான் அவங்களுடைய கை இருப்பு பணத்தை. இப்படி ரெண்டு சாரார்கள், ரெண்டு விதமான நபர்கள், ரெண்டு விதமான வாழ்க்கை. உயர்ந்த வாழ்க்கை ஒன்று செழுமையாக இருக்கிறது, தாழ்ந்த வாழ்க்கை ஒன்றுமில்லாத காய்ந்து விடாய்த்து போயிருக்கிற நிலைமை. எனக்கு கருமையானவரில் இப்படி போல சூழ்நிலைகளுக்கு ஏற்ற ஒரு வசனத்தை வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 126வது சங்கீதம், அதில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 5வது வசனம் இப்படியாக வாசிக்கப்படுகிறோம் பாருங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இந்த சிம்பிள் வேர்டு, ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு வார்த்தை, சிம்பிள், வெரி சிம்பிள் வேர்டு. They that sow with tears shall reap in joy. கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு இருப்பா. அதுதான் நான் ஆரம்பத்தில் இந்த வார்த்தையை துவக்கும் போது சொன்னேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது நல்ல விளைச்சல்கள் அவங்க கண்ணீரோடு விதைச்சிருப்பாங்க. They were sowed with tears. கண்ணீரோடு விதைச்சிருப்பாங்க. இந்த நல்ல நல்ல நிலத்தை கொடுக்கணுமே, பண்புள்ள நிலத்தை கொடுக்கணுமே, இந்த நல்ல விளைச்சல் உண்டாகணுமே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கூட விதைச்சிருப்பாங்க. முயற்சிங்க, முயற்சி, த ப்ரியாரிட்டி, அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய முயற்சி. இன்னொரு இடம் பார்க்கும்போது காய்ந்து விடாய்த்து இருக்கிறது, ஒன்றுமில்லாத அப்படி பூஜமா இருக்குது. அங்க கண்ணீரும் கிடையாது, விதைக்கிறதும் கிடையாது, அறுப்பும் கிடையாது, ஒன்றுமில்லாத படிக்கு பூஜ்யமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி தான்.
அநேகர் ஒன்றமில்லாதபடி பூஜ்யமாக அவங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பாங்க. தேவர் நில் அன் ஜீரோ இன் தர் லைஃப், ஒன்றமில்லாதபடிக்கு காணப்படுகிற ஒரு சூழ்நிலை. என்ன கருமையானவர்களே, நீ கம்பீரத்தோடு அறுக்க நீ கண்ணீரோடு கூட விதைக்கணும். எந்த மனுஷன் கண்ணீரோடு கூட விதைக்கிறானோ அவன் கையில் இருக்கிறத கொண்டு போயிட்டு அள்ளி தூவுகிற விதை அவன் கண்ணீரோடு விதைப்பான். இது எப்படி பலன் கொடுக்குமோ, இது எப்படி எனக்கு வெள்ளாமையை கொடுக்குமோ, இது எப்படி எனக்கு என் குடும்பத்திற்கு பிழைப்பு உண்டாகுமோன்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்ச தானியத்தை விதையை கொண்டு போயிட்டு அது நெல் பயிராக இருக்கட்டும், அது சோளமாக இருக்கட்டும், அது கதிராக இருக்கட்டும், அது எந்த கேழ்வரகராக இருக்கட்டும், அது கொண்டு போயிட்டு அவன் கண்ணீரோடு கூட விதைப்பான். அப்படி போல தான் தேவ சமூகத்தில் நீ அமர்ந்து கண்ணீரோடு கூட நீ விதைப்பாயானால், கண்ணீரோடு கூட ஜெபிப்பாயானால் ஆண்டவர் உனக்கு எல்லா விதத்திலையும் ஆண்டவர் துணை நின்று நடத்துவார். அறுக்கும்போது கம்பீரமாய் நான் ஒரு நாளில் கண்ணீரோடு விதைச்சேன். ஐ ஹாவ் எ சோர்ட் வித் இன் எ லாட் ஆஃப் டியர்ஸ், அதிகமான கண்ணீரோடு கூட. இது எனக்கு வெளிச்சல கொடுக்கும், லாபகரத்தை கொடுக்குமான்னு சொல்லி நான் கண்ணீரோடு கூட விதைச்சேன். ஆனால் இன்னைக்கு நான் கம்பீரத்தோடு இருக்கிறேன், எனக்கு நல்ல வெள்ளாமை கிடைக்கிறது, நல்ல பணம் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த மனுஷன் கம்பீரிப்பான். அப்படி போல தேவனுக்கு பயந்தவங்க வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் உயர்த்தி வைப்பார். மேன்மையானதை கர்த்தர் கொடுப்பார். திட்டங்களை கர்த்தர் உயர்த்திடுவார். செயல்படுகிற காரியத்தை கர்த்தர் உயர்த்திடுவார். எனக்கு அருமையான தேவ சொன்னமே, சங்கீதம் 126:5, கண்ணீரோடு விதைக்கிறவங்க கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரமான ஒரு அறுவடை. நீ எதை தேவ சமூகத்தில் கண்ணீரோடு விதைக்கிறையோ, குடும்ப கஷ்டத்திற்காக, பிள்ளைங்க எதிர்காலத்திற்காக, வீட்டில் வருமானம் இல்லையே, வீட்டில் செழுமை இல்லையே, வீட்டில் போராட்டமாக இருக்கிறது, குடும்பத்தில் அவமானமாக இருக்குது, கடன் வாங்கியதை கொடுக்க முடியலையே, பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமேன்னு சொல்லி நீ ஒருவேளை கண்ணீரோடு கூட அழுகலாம், தேவ சமூகத்தில் கண்ணீரை விடலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளில் உன் கண்ணீருக்கு பதிலை தருப்பார், கண்ணீருக்கு பதிலை தருவார். அப்போது கம்பீரமாய் வாழ்க்கை அறுவடைக்குள்ள கடந்து போகும். கம்பீரமாய் நீ எல்லா ஜபங்களுக்கு பதில் வருவதை நீ பார்ப்ப. ஆண்டவராகிய தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சோம் பண்ணுமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், போற்றி வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறோம், உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ரெண்டு சாரார், ரெண்டு காரியங்களை குறித்து பார்த்தோம். ஆண்டவரே, நல்ல விளைச்சல் இருக்கிறதையும் விளைச்சல் இல்லாமல் வறட்சியாக இருக்கிறதையும், ஆண்டவரே கம்பீரமாக இருக்கிறதையும் கம்பீரம் இல்லாமல் இருக்கிறதும், கண்ணீரோடு கூட விதைச்சவன் கம்பீரத்தோடு இருக்கிறான், ஆண்டவரே சோம்பல்தனமாக இருக்கிறவன் அவங்க வாழ்க்கையில் ஒன்றமில்லாதபடி ஜீரோவாக நில்லாக இருக்குவாங்க. அப்படி கர்த்தாவே இந்த காரணத்தை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைங்க யாரெல்லாம் விதைய ஆண்டவரே கண்ணீரோடு விதைக்கிறாங்க, நம்முடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஆண்டவர் ஜெபிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மையை நீர் கொடுப்பீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.